அரசியல் தத்துவ மேதை சாக்ரடீஸ் சொல்லியிருப்பார், அரசியல் பேசாதவன் அடிமை என்று. இந்த வீடியோவில் பேசக்கூடிய அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால், 2026 தேர்தலில் ADMK ஆட்சி அமைக்க நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன தியாகம் செய்தால் ADMK ஆட்சி வரும், அவர் செய்ய வேண்டிய தியாகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 35% 45% வாக்கு வங்கி வைத்திருந்த மாபெரும் கட்சி, இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்று அது கோலோச்சிய ஒரு கட்சி. அவர் இறந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகுதான் அந்த கட்சியில் பிளவு. டிடிவி தினகரன் ஒருபுறம், சசிகலா அம்மையார் சிறை, ஓபிஎஸ் ஒருபுறம், கேசிபி புகழேந்தி, இது போன்ற மற்ற சில நிர்வாகிகள் என கட்சி சிதைபற்று. அதன் பிறகு எல்லோருக்குமே தெரியும், தொடர்ந்து கட்சி 10 தேர்தல்களில் தோல்வி. கடைசியாக நடைபெற்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் உலக வரலாற்றிலே ஆண்ட கட்சி படாத ஒரு தோல்வியை எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ADMK தோல்வி அடைந்தது. என்ன தோல்வி என்றால், 12 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போனது, பிஜேபி கூட்டணி 2வது இடத்துக்கு போனது. அப்போது திமுக வெர்ஸ் ADMK அப்படிங்கிற அந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு ADMK இலக்கு. அவர் என்னதான் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு ஆட்சி அலமித்தார், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதை உடச்சி அண்ணாமலையோட பிஜேபி கூட்டணி முன்னுக்கு வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சி ADMKவாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ADMKவை வெளிப்படையாக அவர் எதிர்க்கிற மாதிரி தெரியல, அண்ணாமலையை மட்டுமே எதிர்த்து கொண்டு இருக்கிறார். இதுவும் அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு. ஸோ இப்படிப்பட்ட பல சூழல்களில் இருக்கிறது. இதில் டிடிவி தினகரன் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார், ஓபிஎஸ் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிறார், சசிகலா அம்மையாருக்கு ஒரு ஆதரவாளர்களுக்கு அவர் களத்தில் இறங்கினால் வாக்கு வங்கி இன்னும் பெரிய அளவில் ADMK வாக்கு வங்கி பிரியும். இப்படிப்பட்ட சூழலெல்லாம் இருக்கும்போது எவ்வளோ பேர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், பொதுமக்கள், ADMK தொண்டர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க, கட்சி இணைஞ்சாத்தாங்க கூட்டணிக்கு ஆள் வரும், கூட்டணிக்கு கட்சி வரும், கூட்டணி வலுவானால் ADMK ஆட்சியை பிடிக்கலாம், ஏன்னா திமுகவை விட ADMKவில் நல்ல களப்பணி ஆற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு பிரிஞ்சு கிடக்குது, சமுதாய ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு கிடக்குது, ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரி, எடப்பாடி செய்ய வேண்டிய தியாகம் என்ன? ஒன்று சேர்க்கணும், அதுதான் அவர் செய்ய வேண்டிய தியாகம், வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். அவர் ஒன்று அவர் நம்ம அரசியலுங்கிறது இப்போ நடக்கிறது பிரச்சனை என்ன, இவ்வளோ தோல்விக்கு காரணம் என்ன, ஒன்று சேரலை, பிரிஞ்சு கிடக்கு வாக்கு. அப்போ அவர் செய்ய வேண்டிய தியாகம் ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பார், சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்க்கணும், ஏன்னா டிடிவி தினகரன் அமமுகன்னு ஒரு கட்சியை தனியாக ஆரம்பித்து இயங்கிக்கிட்டு இருக்கார், அவரை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கலாம், அவரை விட்டுருங்க. இப்போ ஓபிஎஸ் சசிகலா அம்மையார் சேர்த்தால் கண்டிப்பாக அந்த தென் மாவட்டம் திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் இழந்த வாக்குகளை ADMK பெற முடியும், முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகளை பெற முடியும், 100% அது உண்மை, மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, அதுக்கு என்ன தியாகம் அவர் செய்யணும்? ஒரு தியாகம் செய்யவனா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யார் பொதுச் செயலாளர் யார் தலைவர் அப்படிங்கிற போட்டி தானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சசிகலா அம்மையார் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு அது சிவில் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நான் தான் பொதுச் செயலாளர், நான் வந்து அந்த பொதுக்குழுவை கூட்டி நான் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறார். ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் வைத்திருந்த பைலாவை எடப்பாடி மாற்றிட்டாரு, அவர் ஒரு கேஸை போட்டுக்கிட்டு அவர் பொதுச் செயலாளர் கிடையாதுன்னு சொல்லி வச்சுருக்கார். இப்போ இந்த பொதுச் செயலாளர் தான் நான் பிரச்சனை, பொதுச் செயலாளர் என்ன நாலு தங்க கிரீடத்தை மண்டையில் வச்சுக்கிட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு வர சொல்கிறாங்க, எதுக்கு அந்த பேர்? திமுகவில் துறைமுருகன் பொதுச் செயலாளராக இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு அந்த கட்சிக்கு? இல்லை நான் கேட்கேன், அவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் அப்படியே நாலஞ்சு அணை கட்டிட்டாங்களா திமுக கவர்மெண்ட்டு?
எதுக்கு அந்த பொதுச் செயலாளர், அந்த பொதுச் செயலாளருங்க அந்த பேர் வந்ததுனால என்ன பெரிய அவார்டா கொடுத்துட்றாங்க இல்லை பெரிய மரியாதை கிடத்துல, அதே தான் எல்லாமே ஒன்று தான். அந்த பொதுச் செயலாளர் தூக்கி வீசிட்டு முன்னாடி ஒன்று சொன்னாங்கல்ல, கடைசி வரைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதாம்மான்னு, நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதாம்மான்னு அறிவிச்சுட்டு கூட்டு தலைமையாக எடப்பாடியும் ஒரு தலைமை கொடுத்துட்டு சசிகலா அம்மார் ஓபிஎஸ் மூணு பேரும் சேர்ந்து கூட்டு தலைமை பண்ணிக்கோங்க, செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர்களின் உள்ள சேர்த்து சி வி சண்முகம் இருக்கார், இது போன்ற அனைத்து முக்கியமான ஆறுகளையும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு போஸ்டிங் போட்டு கட்சியை ஒருங்கிணைத்தா சாதாரண விஷயம் அரை மணி நேரத்தில் முடியறது. பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த அரசியல் கூடவா அதிமுகவில் இவ்வளோ காலம் குப்பை ஓட்டின தலைவர்களுக்கு தெரியாதா என்ன? ஈஸியாக 2026 ஆட்சி அமைச்சிட்டு போயிடலாம், என்ன தியாகம் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு புரியல. அவர் என்னத்தை இதுதான் செய்யணும், கட்சி ஒருங்க இனிமேல் கட்சி ஒருங்கிணத்தை தவிர்த்து கட்சி ஒருங்கிணைக்காமல் வேறு என்ன பண்ணாலும் அது தியாகமாகாது, அது அது அதிமுகவுக்கு செய்கிற துரோகமாக தான் ஆகும். தியாகம் இப்போ என்ன எல்லாம், ஏன்னா 10 எலெக்ஷனில் வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஒரு எலெக்ஷன் ஒரு தடவை ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு தலைவனுக்கு 10 தடவை வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்கலாம் அவர் தலைவனா, அவர் என்ன தியாகம் பண்ண போகிறது, ஒன்றும் பண்ணல. இதான் விஷயம், அது கட்சியை ஒருங்கிணைச்சிட்டு அதில் நீங்கள் வந்து ஒத்துக்கலை யார் தலைமை ஏற்க மாட்டேன் அப்படின்னா பிரிச்சுக்குங்க, கூட்டு தலைமையாக இருங்க, ஒருங்கிணைப்படி இணைவகுப்பாளர் இருந்த மாதிரி அப்படி இருங்க, நிரந்தர பொதுச்சேன் ஜெயலலிதா பேரை போட்டுக்கிட்டு கட்சியை நடத்தினா ஒன்று கொட்டுரும். அப்போ அதிமுக வலுவாயிருச்சுன்னு சொல்லி 2026 கூட்டணிக்கு கட்சிகள் வந்துடும், அப்போது அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 தேர்தலில் நான் வந்து எந்த தியாகத்தையும் செய்ய தரார் அதிமுக ஆட்சி அமைய அப்படின்னு சொல்கிறார்ல, அதிமுக ஆட்சி 2026 அமைய வேண்டும் என்றால் அதுண்டு இல்லை, இன்னும் 100 வருஷம் கழிச்சானாலும் எத்தனை தேர்தல் வந்தாலும் அதிமுக ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும். இதை தவிர்த்து வேற இது ஒன்றிணைவதற்கு எடப்பாடி செய்கிற தியாகம்தான் தியாகம், ஒன்றிணையதை விட்டுட்டு வேற என்ன செஞ்சாலும் அது துரோகம். அவர் எதை தியாகம் சொல்கிறாருன்னு தெரியல, அது சும்மா பேச்சுவாக்கில் தொண்டர்களை திருப்திப்படுத்த சொல்கிறாரா? அதுபோக உள்ளுக்குள்ளேயே கட்சி இருக்குது, உள்ளுக்குள்ளே உள்ளவங்க வந்து சேட்டமாக இது கட்சிக்கு விரோதமாக செயல்படுறாங்கலாம் பேசுகிறாரு, அது யார் செயல்படுறாங்கன்னு தெரியல. அப்படி என்ன, சில முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அதிமுக ஒன்றிணைணும்னு தான் சொல்கிறாங்க, அது நல்ல விஷயம் தானே, அது எப்படி உட்கட்சியில் வந்து பிரச்சனை ஏற்படும்? தனியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுக்க முடியாது, அங்கே அதிமுகவில் 30-40 வருஷம் இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள் சில கருத்துக்கள் சொல்லும்போது அவர் கேட்டு தான் ஆகணும். இல்லை வெற்றி பெற்று காட்டுங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிற சவால் வருதில்ல, தோத்துட்டார்ல எடப்பாடி ஆளுமைங்கிறத நிரூபிக்கல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2026 ஜெயிக்கணும் அப்படின்னா சேருங்க, சசிகலா அம்மா ஓபிஎஸ் ரெண்டு வரையும் சேருங்க, ஈஸியாக ஜெயிக்கலாம், திமுகவை வீழ்த்தலாம், கூட்டணிக்கு ஆள் வருவாங்க, மீண்டும் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். இந்த தியாகத்தை மட்டும், இது தியாகம் இல்லை, இது ஒரு யதார்த்தம், இது ஒன்றும் பெரிய தியாகம்லாம் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் வந்து பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தாங்கன்னா அது தியாகம், எம்ஜிஆர் வந்து பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுத்தா அது தியாகம், எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்குறதுலாம் தியாகம் கிடையாது, அவ்வளோ பெரிய தியாகிலாம் அவர் கிடையாது. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார், முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த கட்சியை எப்படி கொண்டு போனார், 10 தேர்தலில் எப்படி அந்த கட்சியை சீரழித்தார், அந்த கட்சி எப்படி தோற்று போச்சு, இன்றைக்கி அந்த கட்சி 20% 19% கீழே இருக்குது, 35% இந்த கட்சி 19% கீழே எப்படி கொண்டு போனார், இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். சப்பக்கெட்டு கட்டிக்கிட்டு இன்னமும் சும்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து அது அதிமுக எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. அவர் உண்மையே மனப்பூர்வமாக நான் அதிமுக ஆட்சி அமைக்க தியாகம் செய்கிறேன் அவர் எதை நினச்சி சொன்னாரோ தெரியல, அவர் செய்கிற அவருன்றில் அதிமுகவில் யாராக இருந்தாலும் சரி அவங்க செய்கிற தியாகம் என்னென்னா கட்சி ஒருங்கிணைப்பு தான், அதை மட்டும் கரெக்டாக செஞ்சாங்கனால அந்த கட்சி வெற்றி பெற்று வரும். இன்னொன்று, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரும் ஆளுமை இருந்த அந்த கட்சி கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாயிடுச்சு, அந்த தலைவர்களையும் கிண்டல் பண்ணுறாங்க மக்கள், அந்த கட்சியையும் கிண்டல் பண்ணுறாங்க மக்கள், அதையெல்லாம் உணர்ந்து அவர்கள் கட்சி ஒருங்கிணைச்சு சசிகலா மாதிரி ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் ஒருங்கிணைச்சு மீண்டும் களத்தில் குதிங்க, முன்னாடி ஜெயலலிதா அம்மா பெற்ற வெற்றியை விட எம்ஜிஆர் அவர்கள் பெற்றியை விட அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய தியாகம், நான் தான் கட்சி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத விஷயம் தூக்கி போட்டுட்டு
எல்லாத்தையும் பேசி சசிகலா அம்மையார் ஓபிஎஸ்சி எல்லாரையும் சேர்த்து அந்த மற்ற தலைவர் எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்கள் எல்லோருமே ஒருங்கிணைச்சு அதிமுகவை ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்சியாக மீண்டும் கட்டமைப்பு உள்ள கட்சியாக மீண்டும் கூட்டு ஒற்றுமையான கட்சியாக 2026 தேர்தலில் சந்தித்தா கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைக்கும், பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும். அதை தான் அவர் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி. வேறு எது செஞ்சாலும் அந்த கட்சிக்கு பலன் கிடையாது, கட்சி ஒருங்கிணைனு அதுதான் அவர் செய்த தியாகம். அதுக்கு அவர் என்ன தியாகம் செஞ்சாலும் அவர் வந்து இதுவரைக்கும் செய்த அந்த விமர்சனங்களுக்குலாம் எடப்பாடி பழனிசாமியில் அந்த விமர்சனங்கள் பூரா இல்லாமல் போயிடும். அவர் ஒரு தலைவராயிருவார், எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட ஒரு சிம்பத்தி ஏற்படுத்தி சார் இதை செஞ்சார்ல அவர் அப்படிங்கிற பேர் எடுத்த தானே தலைவர், அதை எடப்பாடி பழனிசாமி இன்னும் செய்யலை. அப்போ இந்த டைமில் 2026 மனுஷன் செஞ்சார்லையா, பொதுச் செயலாளர் பதவியை விட்டுட்டு அது அம்மா வச்சுக்கிட்டு அந்த பதவி வாங்க ஒன்று சிறுவன் சொல்லி அறிவிச்சார்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறப்போ அவர் மேலே மரியாதை வரும், சே நல்ல மனுஷன் நிறையா இருந்திருக்காரு. இப்போ இவ்வளோ நாள் இருந்த அந்த நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாறும். இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும், அவருக்கு நல்ல இதுக்கப்புறமும் நல்ல எதிர்காலம் இருக்கும். அப்படியே மக்கள் வந்து ஆஃப் ஆயிடுவாங்க, பரவாயில்லையே வந்துட்டாப்ல சூப்பரான ஆள் தான் அப்படின்ட்டு டக்குன்னு மாறிக்குவாங்க. அந்த அரசியல் டெக்னிக் யுக்தி, அந்த அரசியல் நாகரிகம், அந்த அரசியல் தியாகம், அது எல்லாம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்தால் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக பெரிய கூட்டணி அமைக்கும். கூட்டணிக்கு கட்சிகள் வரும், அதிமுக ஆட்சி அமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய வேண்டிய தியாகம் அதிமுக ஒருங்கிணைப்பு, சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய தியாகமே தவிர வேறு எதுவுமே இல்லை. மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம். நன்றி.